சூர்யா மாரி சீரியல் பிப்ரவரி பத்தொன்பது ஸ்பெஷல் எபிசோடுக்கான ப்ரோமோ ரிவியூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ப்ரோமோவில் என்ன நடக்குதுன்னா நைட்டு நம்ம மாறி அந்த மியூசிக் பாக்ஸை தேடினாங்க அப்போ அந்த மியூசிக் பாக்ஸை கண்டுபிடிக்கும் பொழுது சங்கரபாண்டி திட்டம் போட்டு அந்த மியூசிக் பாக்ஸை தட்டி விட்டுறாரு அப்போ அந்த மியூசிக் பாக்ஸ் வந்து தேவியம்மோட அறைக்குள்ளே போயிருது அதாவது சாமி ரூமுக்குள்ளே போயிருது மறுநாள் காலை நம்ம தேவி என்ன பண்ணுறாங்கன்னா தேவியம்மாவோட அறையை வந்து சுத்தம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்து அந்த மியூசிக் பாக்ஸ் கிடச்சிருது அப்போ நம்ம மாறி அந்த மியூசிக் பாக்ஸை கொண்டு போய் அவங்க ரூமில் வச்சிடறாங்க வச்சுட்டு நேராக விக்ரமனுக்கு கால் பண்ணி இது மாதிரி மியூசிக் பாக்ஸ் எனக்கு கிடச்சிருச்சு அண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டு உடனே விக்ரமும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு உடனே விக்ரமன் நேராக வந்து வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்ததோட நம்ம மாறி யாருக்கும் தெரியாமல் அந்த மியூசிக் பாக்ஸை விக்ரமன் கையில் கொடுத்துட்றாங்க இன்னொரு பக்கம் வந்து நம்ம தாராவுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த மியூசிக் பாக்ஸு மாறி கையில் கிடச்சிருச்சு அப்படின்னு இன்னொரு பக்கம் விக்ரமன் அந்த மியூசிக் பாக்ஸை எடுத்துகிட்டு போயிட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு பார்த்தா அவருக்கு அதில் ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் கிடைக்கிது உடனே அவர் சூர்யாவுக்கு கால் பண்ணுறாரு சூர்யாவும் போகிறாரு போயிட்டு என்னாச்சு எதுக்காக நீ அவசரமாக கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு விக்ரமன் சொல்கிறாரு உங்கள் அம்மாவை யார் கொலை பண்ணதுன்னு ஒரு சின்னதாக ஒரு க்ளூ கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அது கேட்ட உடனே சூர்யா சொல்கிறாரு எங்கள் அம்மாவை யார் கொலை பண்ணதுன்னு சொன்னுங்கள் அவங்கள நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சூர்யா சொல்கிறாரு அப்போ விக்ரமன் என்ன பண்ணுறாருன்னா இந்த மியூசிக் பாக்ஸில் தான் உங்கள் அம்மா ஒரு ரகசியத்தை வச்சுருக்காங்க அதை இப்போ நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு அந்த மியூசிக் பாக்ஸை எடுத்து வச்சு அந்த மியூசிக் பாக்ஸை ஓப்பன் பண்ணி உள்ளே இருந்து ஒரு பென்ட்ரைவரை எடுக்கிறாங்க அதை எடுத்து சூர்யா கிட்டே காமிக்கிறாங்க இதில் ஒரு முக்கியமான வீடியோ இருக்குது அப்படின்ட்டு அந்த வீடியோவை காமிக்கிறாங்க அதை பார்த்த உடனேயே சூர்யா பயங்கரமாக ஆகுறாரு என்னென்னா அதில் தாராவும் சங்கரபாண்டியையும் பேசிக்கிறாங்க தாரா என்ன சொல்கிறாங்கன்னா அந்த தேவியை கொலை பண்ணிவிட்டு அவளுடைய இடத்துக்கு நான் கண்டிப்பாக வந்தே ஆகணும் அந்த சொத்து புறா ஏன் பேர் கழுதணும் அப்படின்னு தாரா சொல்கிறாங்க இது அப்படியே அந்த வீடியோவில் தெரியுது அதை பார்த்த உடனே சூர்யா பயங்கரமாக ஷாக்காகுறாரு உடனே சூர்யா என்ன பண்ணுறாருன்னா நேராக கோவத்தில் வீட்டுக்கு வராரு வந்து நேராக தாராவை பார்க்குறாங்க தாரா வந்து தேவியம்மாவோட ஃபோட்டோ முன்னாடி சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து சூர்யா வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா அம்மா நீங்கள் இப்படிப்பட்ட துரோகியாக இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு தாரா கேட்குறாங்க என்னாச்சுப்பா அப்படின்னு அதுக்கு சூர்யா சொல்கிறாரு உங்களுடைய உண்மைகள் எல்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சு நீங்கள் தான் எங்கள் அம்மாவை கொலை பண்ணது அப்படின்னு சொல்கிறாங்க அதே நேரம் வீட்டில் உள்ள எல்லாருமே வந்துடுறாங்க வந்துட்டு ஜெகதீஷ் வந்து நேராக தாரா வந்து அரைகிறாரு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ இவ்வளோ பெரிய வேலை பார்த்துருப்பா அப்படின்னு அதுக்கு சூர்யா சொல்கிறாங்க இனிமேல் இவங்க இது வீட்டிலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தாரா வந்து பொய் சொல்லி எப்படியா அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க ஸோ அப்கமிங் எபிசோட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது